எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 11 லட்சத்துக்கும் மேற்பட்ட இது மணிக்கடினிகள் வழங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. அதில் ஒரு முதற்கட்டமாக அட்லீஸ்ட் ஒரு 5 லாக்ஸ்னாச்சும் நம்ம பண்ணணுன்றத சொல்லியிருக்கேன். லேப்டாப் கொடுக்கணும் ரொம்ப ஆசை தான் இருக்கின்றது. ஆனால் இப்போ இந்த கொரோனா காலத்தில் அதோட அவைலபிலிட்டி அவங்களுக்கே தெரியும். என்ன தான் நம்ம பணம் கொடுத்து வாங்கணும்னு சொன்னால் அவைலபிலிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. பல்காக ஒரு 5 லட்சம் தேவைப்படுது, 10 லட்சம் தேவைப்படுதுன்றது அவங்களும் வாங்க முடியாமல் சூழ்நிலை தான் மார்க்கெட்டும் இருக்கிறது. அதனால் சரியாகும் பொழுது நீங்கள் சொல்கிற மாதிரி அதையும் நாங்கள் படிப்படியாக வளர்க்குறோம். தேர்தல் அறிக்கையெல்லாம் வந்து டேபு கொடுத்ததான் நாங்கள் சொன்னோம். பட் டேபுக்கும் லேப்டாப்புக்கும் நாங்கள் வந்து யூசேஜ் அதை எப்படி பயன்படுத்தக்கூடிய விதத்தில் எல்லா மாணவர்களுக்கும் பயன்படுத்த விதத்தில் எது சரியாக இருக்கும்னு சொன்னால் லேப்டாப் தான் சரியாக இருக்கும் என்ற அந்த கருத்தை முன்னெடுத்து தான் அது மட்டும்தான் வாங்கப்படுத்திருக்கோம். டேப் வாங்கலாம், லேப்டாப் கண்டிப்பாக வாங்கலாம். லேப்டாப் கொடுக்கறத பற்றி பிரச்சனை அவைலபிலிட்டி உங்களுக்கே தெரியும். கொரோனாவுக்கு பிறகு அதுக்கான அந்த சிப்பு கிடைக்கிறதே மிகப்பெரிய அவைலபிலிட்டி. கிட்டத்தட்ட 11 லட்சத்து பேருக்கு மேலே நம்ம கொடுக்க வேண்டியது. லேப்டாப் வழங்கலாமா டேப் வழங்கலாமா ஒரு டிஸ்கஷன் கண்டிப்பாக இருந்தது. பேண்டமிக் சுச்சுவேஷனுக்கு அப்புறமேட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மேனுஃபேக்சரிங் இஷ்யூஸும் நம்ம இருக்க தான் செய்கின்றது, அவைலபிலிட்டியும் இருக்க தான் செய்கின்றது. அவைலபிலிட்டி ஆஃப் மெஷின்ஸ் அண்ட் அவைலபிலிட்டி ஆஃப் சாஃப்ட்வேர் எல்லாமே இருக்குது. இது நாட் ஓன்லி இந்த பணத்தை கொடுத்தா இங்கே அப்படியே 10 லட்சம் லேப்டாப் வாங்கி இப்படி கொடுத்துருங்கிற மாதிரி இல்லை. உங்களுக்கு அவைலபிளிலேருந்து மேனுஃபேக்சரிங் எல்லாமே இருக்குது. ஆஃப்டர் கொரோனா கழிச்சு தேர்தல் வாக்கு வந்து நம்ம வந்து டேப் கொடுப்போம் நம்ம சொல்லியிருந்தோம். இன்ஸ்டெட் ஆஃப் லேப்டாப் நம்ம டேப் கொடுப்போம். பட் டேப் கொடுக்கறது ஹேண்டில் பண்ணுறது ஈஸியாக அல்லது லேப்டாப் ஈஸியாக அப்படிங்கிற அந்த ஒரு பிரச்சனை இருந்து கொண்டிருக்கின்றது. நிதிநிலைமை சரியாக சரியாக முதலமைச்சரோடும் அந்த ஒப்புதல் பெற்று அதுக்கு அப்படி ஏற்பாடுகள் செய்யணும். ஆஃப்டர் கொரோனா காலத்துக்கு அப்புறமேட்டு உங்களுக்கே தெரியும் அவைலபிள் இஷ்யூஸ் எங்களுக்கு நிறையா இருக்கின்றது, நிதிச்சுமைகள் அதிகமாக இருக்கின்றது. இதெல்லாம் களையப்படும் போது ஏற்கனவே நம்ம தேர்தல் வாக்குறுதி சொன்னும்போது அது லேப்டாப்பாக கொடுக்கலாமா அது டேப்பாக கொடுக்கலாமா என்பதை அப்போ ஒரு கால் நம்ம எடுப்போம். கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கோம். தேர்தல் வாக்குறுதியில் வந்து மடிக்கணினி வழங்கலாமா இல்லை டேப் வழங்கலாமான்னு கூட நம்ம அதை சொல்லியிருந்திருக்கோம். நம்ம ஆக நிதிநிலைமை சீராகும் போது முதலமைச்சரை கூப்பிட்டு அதற்கான நல்ல தேதி அறிவிப்பார்கள். இப்படி இல்லை 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 என்றுதான் என்னால் சொல்ல முடியும்.